காட்டியுள்ளனர். நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அணுகுறை எதிர்ப்பு போராட்டக் குழு தலைவர் புஷ்பராயன் இதனை தெரிவித்துள்ளார். தாங்கள் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் அவர்கள் சரியான பதிலை அளிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். பிள்ளை அறிக்கை கேட்டிருந்தோம். அணுகுலை நிர்வாகம் சார்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் அணுகுலையிலே ஆபத்து வந்தா போகிறது, வேலையை நிறுத்திவிட்டால் அணுகுலை வெடித்து விடும் என்ற அடிப்படையில எல்லாம் பேசினார்கள். அதற்கு நாங்கள் விளக்கம் கேட்டு ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று கேட்டோம். அணுகுலையிலே என்ன நடந்திருக்கிறது, என்ன நிலவரத்துல இன்றைக்கு நிலைமை என்ன என்ற அடிப்படையில நாங்கள் விளக்கம் கேட்டோம், வெள்ளை அறிக்கை கேட்டோம். அதற்கு அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் விளக்கங்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அணுகுலை பணிகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதே தங்களது கோரிக்கை என்று போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவின் பிரதிநிதிகளுக்கு பல இடங்கள் காண்பிக்கப்பட்டு அங்கு செல்லாமல் அணுகுலை அமைப்பதற்கு கூடங்குளம் தேர்வு செய்யப்பட்டது ஏன் என்பதற்கான விளக்கம் அளிக்கப்படவில்லை என புஷ்பராயன் கூறியுள்ளார். பேச்சுவார்த்தைகளை கலந்து கொள்வதற்கான முகாந்திரம் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் கேட்ட விஷயங்களுக்கு அவர்கள் ஆதாரபூர்வமான ஆவணங்களையோ எதையுமோ அவர்கள் தரவில்லை. அச்சத்தை கூட துச்சமாக மதிக்கிறார்கள். எங்களுடைய அச்சத்தை கூட அவங்க வந்து எழுவா இது அச்சமா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இதற்கு இந்த இடத்தை தேர்ந்து கொண்டோம் என்று கேட்டது கூட கேட்கக்கூடாது. இந்த இடத்தை நீங்க ஏன் தேர்ந்துக்கிட்டீங்க, ஏன் ரஷ்ய அதிகாரிகள் வந்து வேற இடத்து சொன்னாங்களே அந்த இடத்தையா நீங்க தேர்ந்தெடுக்கல, இந்த இடத்தையும் மாற்றணும் கேட்ட கூட இது எங்களுக்கு தெரியாது, இதுக்கு ஒரு அதிகாரி இருக்காரு அது ரகசியம் அப்படிங்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை இன்னைக்கு நிபுணர் குழு வல்லுநர் குழு தர மறுத்தது தர அவர்களுக்கு தயாராக இல்லை. ஆகவே நாங்கள் வருத்தம் எங்களுடைய வருத்தத்தை சொல்லிவிட்டு வருகிறோம்.